கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நமக்கு தந்தருள்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:7 இப்படி சொல்லுகிறது, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான் என்று சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. என கண்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலே வைத்த பிற்பாடு 3 நாளிலே அநேக ஸ்திரீகள் போய் கல்லறைக்கு போனார்கள். அங்கே ஒரு தூதன் அவர்களை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லக்கூடிய பதத்தை பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்கிற ஒரு இந்த செய்தியை சீசர்களுக்கு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ண பிற்பாடு சீசர்கள் எல்லாரும் அறை வீட்டுக்குள்ளாக பூட்டி கிடந்ததாக வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவனுக்காவது கல்லறைக்கு போனோங்கிற எண்ணமே இல்லை. ஏன்னா இவர்கள் எல்லாம் பயந்ததாக வேதவசனம் சொல்லுகிறது. இப்போ ஆண்டவர் உயிர் தெழுந்த பிற்பாடு தன்னை தேடி வந்த அந்த பெண்களுக்கு காட்சியை கொடுத்து விட்டு அவர்களுக்கு போய் சொல்லுகிறார், நீ சீசர்கள்ட்ட போய் சொல்லுங்க. 10 நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பழையப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி. 2வது முறையாக அவர் சொல்லும் பொழுது என்னுடைய சகோதரரை சீக்கிரமா சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், சீசர்களுக்காக சொல்லுகிறார், அவர்களை சகோதரர் என்று அழைத்து கலிலேயாவுக்கு போங்க. ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், மரித்தார், மரிக்க வைத்தார்கள், அவர் உயிரோடு எழுப்பினார். உயிர் தெரிந்தவர் அவர், உயிர் தெரிந்த பிற்பாடு தன்னை நம்பி வந்த அந்த சீசர்களுக்கு தம்மை காண்பிப்பதற்கு அவர் எத்தனையோ சிரத்தை எடுத்தார். அவர்களை பயப்படாதிருங்கள் என்று சொன்னார், கலிலேயாவுக்கு போங்கள். வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் மரித்தவர் அல்ல என்கிற ஒரு உறுதிப்பாடை நீங்கள் உங்களுடைய மனதிலே நிறுத்தி கொள்ளுங்கள். அவர் இருந்தார் பாவம், அவரை அடிச்சு கொண்டு விட்டானுமே அப்படின்னு சொல்வதற்காக அல்ல, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை கேட்கும் பொழுதெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலே வரக்கூடிய ஆனந்தம் எவ்வளவு, மகிழ்ச்சி எவ்வளவு, பேரானந்தம் எவ்வளவு! இந்த மகிழ்ச்சியோடு நம்முடைய வாழ்வை ஓட்டுவோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு அந்த கிருபாசனத்தினரில் நெருங்கி சேர்வோம். அவர் மூலமாய் வாழ்வு பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.